They came to me yesterday and told me that they killed the professor and that unless I cooperated, they'd kill him too, and unless I'd go along with them. And as soon as they got away, I was really happy when they did, but I was afraid. The evergreen love story written by the great poet Shakespeare, Romeo and Juliet, Romeo and Juliet. Kamini, என்னமா பண்ற? இன்னுமா தூங்கல? மணி 12 ஆகுது இல்ல? கொஞ்சம் படிக்கணும் மேடம். ரூம்ல போய் படிமா. ஃபேன் ஸ்டார்ட் வர்க்கிங். உள்ள புழுக்கமா இருக்கு. 10 நிமிஷத்துல நான் படிச்சிட்டு போய் தூங்கிடுறேன் மேடம். ஓகே ஓகே. அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நான் கொஞ்சம் மல்லாக்கப்படுத்து காத்து வாங்கிட்டு தூங்குவேன். அதுங்க எனக்கு தனியா தூங்கினா தான் முடியும். இங்கேயே அப்படி தூங்குங்க. முதலியம்மா படுக்கிற இடத்துலயா? வேணாம் வேணாம், நீங்க படுத்து சுகமா தூங்குங்க. கனவு வராது, ஒண்ணும் வராது. அப்படின்னு இங்க பாருங்க, நான் தூங்குறேன். அங்க இல்ல, இங்க. நான் தூங்குனதுக்கு அப்புறம் போங்க. Romani is all right? Ramo! Right. என்னடா இது புது சத்தம்? எனக்கு தெரியாது. அண்ணனா, என்ன வேலை செஞ்சீங்க அண்ணா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் பயந்தே போயிட்டேன். இத நான் ஒரு மந்திரவாதி கிட்ட காட்டினதான் என் பயம் போகும். நீ தானே சொன்ன எனக்கு பயமே இல்லைன்னு? அது வேற, இந்த ஐட்டம் வேற.
தூங்கிடணும் முன்னாடி திடீர்னு இப்ப நீங்க பேய் மாதிரி வந்து குதிச்சா பயப்படாம இருக்க முடியுமா? என் காலு அதுவும் நாட்டு ராத்திரி 12 மணிக்கு என் காலு போன போட கால் போனா போயிடும் அண்ணே பாங்க கால் போச்சு. ஐயோ என் கால் ராத்திரி பண்ண வேலை பாத்தீங்களா அண்ணே வாங்க. என்ன இங்க நிறைய நிக்கிற மாதிரி இருக்கு இந்த இடம்தான் இந்த கடைசி நேரத்துல கால வாராதீங்க, பயப்படாம போங்க. நீ இருக்கிறேன் காக்குறேன் போங்கண்ணா, தைரியமா போங்க. போனால் போங்கோ சீக்கிரமா போங்கோ, நானா இருக்கிறேன் நீங்க போங்கோ போங்கோண்ணா. அம்மா கல்யாணி சீக்கிரம் உனக்கு கூப்பிடுமா? எங்க கல்யாணத்து அடிச்சத்தான் போங்க. முதல் தடவையா? அப்ப நான் பயத்தை தெரிய என்னடி கதவு திறக்க இவ்வளவு நேரமா? நான் தூங்கிட்டேன். ஓ தூங்கலையா? இங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. சொல்ல மாறக்கூடாதா? இல்ல எப்பவுமே சொல்லுவீங்களே. இனிமே நான் பர்மனண்டா இங்கதான் தங்கிட போறேன். அப்ப நீ என்ன கேள்வி கேட்க மாட்டல? இப்படி நிக்கிற என்கிட்ட வந்து உக்காரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடி சத்தம் அது? ஏதோ சத்தம் கேட்டது. யாராவது கடவுள் தான் எனக்கு இதை காட்டி கொடுத்தாரு, இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாந்த சோழகிரி ஆயிருப்பேன். என்ன மணி தலைக்கு எதுவும் எண்ணெய் தேய்க்கிறது இல்லையா? தேய்ப்பனே. அப்புறம் ஏன் தலைமுடி இப்படி இருக்கு? ஒரு நீட்னஸ் இல்லையே. நான் கான்வென்ட்ல இருந்து வந்து 2 வாரம் ஆச்சு. இப்ப வரி இத கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கழிச்சுட்டேன். நீ என்னடி அப்படி சொல்ற? நீங்கதான் 24 மணி நேரமும் டூர்லயே இருக்கீங்க, இப்படி ஒரு மகள் இருக்கான்னு ஞாபகம் இருக்கா? இதை விட கான்வென்ட் பரவாயில்லன்னு தோணுது. உன் டாடி தனியா போனா ஒரு வேலையும் நடக்காது. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சு நினைவு இல்லாம போதையில வருவாருமா? நீங்களும் தான் குடிக்கிறீங்க. அது அது வந்துமா? நாங்க பழகிறது பெரிய சொசைட்டில, அங்க கம்பெனிக்காக கொஞ்சம் குடிப்பேன். இதுல தப்பு? குடிக்கிறது தப்பு தானே மம்மி? நீங்க லீட் பண்றது
ஹை சொசைட்டி லைஃப்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். நான் படிச்சது அந்த மாதிரிமா. உங்ககிட்ட என்னால பேச முடியாது. உனக்கு சரியான அழுங்க டாடி தான். வாட் ஹேப்பன் மை டியர் வைஃப்? என்ன காலையில என்ன போட்டு வர்த்திட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாவே மனக்குறை இருக்கு. என்னடா? டெல் மீ. ஐ கான்ட் பீ டாடி. மம்மி கிட்ட நான் சொல்லிட்டேன். என்னடி வைஃப்? காலையில உங்க பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்றா. வெரி குட். என் பொண்ணு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. நான் பல தடவை சொல்ல நினைச்சேன், சொல்லல. நான் இனி எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. உங்க மம்மி அமெரிக்காவில பிறந்திருக்க வேண்டியவ. ஆனா என்ன செய்யறது, பிறந்ததோ இந்த பாரதத்துல தமிழ்நாட்டுல. பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல அமெரிக்காவில ஒரு பணக்கார விட்டு பொண்ணா பிறக்கலாம். வந்துட்டு பாபா. ராமு, காமினி எங்க? அவ குளிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா குளிக்கிறாங்க. கண்ணத்துல என்னடா செவந்திருக்கு? அது கீழே விழுந்துட்டேன். சரிதான், குழந்தைங்கதான் விழுவாங்க. நீயும் ஒரு குழந்தை தானே, பார்த்து நடக்கணும்டா. நாங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். தினமும் அப்படிதான் நடக்குது. அட அதிக பிரசிங்கி, நீ ஆளு ரொம்ப மோசம்ப்பா. நேத்து பாப்பா கேட்டாங்க, டேடியும் மம்மியும் தினமும் லேட்டாவே வராங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னைக்குதான் அப்படி லேட்டா வந்தாங்க, நேத்தெல்லாம் கரெக்டா வந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஸ்மார்ட், வெரி வெரி ஸ்மார்ட். போய் சொல்றதுக்கு நீ நல்லா கத்து வச்சிருக்க. மறுபடியும் அவ கேப்பா, இப்படியே சொல்லிடுப்பா. சரிங்க. ராமு இப்ப நல்லா தேறிட்டான், உன் கூட சேர்ந்து நல்லா பொய் சொல்றதுக்கு கத்துக்கிட்டான். ஆமா, நான் என்ன அப்படி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்? ஐயோ கோச்சுக்காத டார்லிங், சும்மா ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்குமே நீ ஒரு மாதிரி கோச்சுக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே உங்க தமாஷை கொஞ்சம் அதிகமாவே.